ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பொறி வச்சு அடுப்பு பக்கமே போகாமல் சட்டின ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் காலிட்ரு அலுடைய கப்பில் மூணு கப் அளவுக்கு நான் வந்து பொறி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு டம்ளரில் கூட நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு பொறி போட்டுக்கலாம் பொறி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நமத்து போன பொரியா இல்லாமல் கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா பொடியாகும் இப்போ அளந்து வச்சுருக்க இந்த பொரியை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்கிறது நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்குறோம் இல்லைங்களா மில்க் ஸ்வீட் வாங்குறோம் இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பொறி கூட ஒரு பத்துலருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட பயன்படுத்தலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் மூணு கப் பொறிக்கு அரை கப் சர்க்கரைன்றது கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரை வந்து பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த மிக்சிங் பவுலில் பிடிச்சி வச்சுருக்க சர்க்கரையை போட்டுடலாம் இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சும் ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் பால் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கரை பொடின்றனால சட்டுன்னு ஒரு ஒரு நிமிஷத்துலயே நல்லா மிக்ஸ் ஆயிடும் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பாலோட சர்க்கரை சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பொரிய அந்த பொடியை வந்து சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிடிச்சி வச்சுருக்க இந்த பொறி பொடியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் லேஸாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கையிலேயே கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ நல்ல திக்கான ஒரு மாவு மாதிரி ரெடி ஆயிரும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க பொறி சர்க்கரை கொஞ்சமாக பால் இது இருந்தாவே போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈவன் குழந்தைங்க கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு வச்சு இது ஒரு ஆர்டெட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்குமே இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் இதில் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா இதை வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வரணும் தலை இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மாவு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டு நல்லா தட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீசஸாக ஸ்லைஸஸாக வந்து போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து முந்திரி கேக் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க பொரியலை இவ்வளோ சூப்பராக செய்யலாமா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி நான் நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து பீசஸ் போட்டுடலாம் நம்ம வெயிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து சூடாகவும் இருக்காது இல்லைங்களா அதனால் உடனேவே நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டுடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கோங்க எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ மெலீஸாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பஃப்டு ரைஸ் கட்லி ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் சட்டன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ